हाई फ्रेंड्स वेलकम टू ऑल इन वन चैनल इनकी नाम एपड़ी सूपरान कोल्लु चटनी सेयलान पाकला इदु टेस्टिया हेल्तिया नीगे वेट लॉस पन्नु नेनिक्किरींगला इदे एडुत्तुकोंगा इदु उंगा उडम्बुल इरुक्क केट्ट कोलुप्पुलाम कुरैक्कुम ओके नाम इनकी सेय्यिरदु 150 ग्राम कोल्लु इदु इंद कोल्लुक्कु तेवैयान अलवु तण्णियुम उप्पियुम पोट्टुट्टु इदु नीगे नल्ला वेगणुम वेग वैक्कणुम पारुंग ओरु प्रेशर कुक्करल नल्ला पोट्टु वच्चु இதை நீங்கள் 7 விசில் விடுங்க அது ஒரு பக்கம் நல்லா வெந்துகிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம கொள்ளு சட்னிக்கு தேவையானதை நம்ம நல்லா வணக்கி எடுத்துக்குவோம் இதை நம்ம வறுத்து தான் மிக்சியில் சேர்த்து அரைச்சிக்குவோம் ஃபர்ஸ்ட் ஆயில் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அதில் வந்து கொஞ்சமாக வரமிளகாய் அதாவது காய்ந்த மிளகாய் அது வறுந்துட்டு இருக்கும் போதே நாம் ஆனியன் போட்டுக்கணும் வெங்காயத்தை நல்லா கிளறி விடணுங்க பாருங்கள் வெங்காயம் இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நாம் பூண்டு போடணும் பூண்டு நல்லா பொரியணும் பூண்டு பொரிஞ்சதுக்கப்புறம் ஜீரக மிளகு அடுத்தது கொத்தமல்லி இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்துக்கலாம் பாருங்க இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு நாம் கருவேப்பிலையை போட்டுக்கலாம் இங்கே அடுப்பையே ஆன்லேயே வச்சுட்டு போட வேணாம் ஆஃப் பண்ணிட்டு போட்டுங்க ஓகே இப்போ நாம் அடுப்பில் வச்ச கொள்ளு நல்லா வெந்துடுச்சு இப்போ நாம் முதல்ல அந்த கொள்ளு எடுத்து மிக்சியில் போடலாம் ஆறுனதுக்கப்புறம் போட்டுக்கோங்க நீங்கள் அடுத்தது நம்மளோட மசாலா நம்ம செஞ்சு வச்சதை வந்து எடுத்து இதில் போடலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு அரை அரைச்சிக்கலாம் பாருங்கள் நல்லா எப்படி சாஃப்டாக அரைஞ்சிருக்குன்னு இப்போ இது கூட சாதத்தை வச்சுக்கிட்டு நாம் வந்து நல்லெண்ணெயை ஊற்றி சாப்பிட்லாம் இது நம்மளோட வெயிட் லாஸ் பண்ணும் ஓகே பாய் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்